சுபவி அவர்கள் சொன்னதை போல இந்த ஈழ விடுதலைக்காக, இன்னும் சொல்ல போனால் தமிழீழ விடுதலை புலிகள் முன்னெடுக்கிற அந்த விடுதலை போராட்டத்திற்காக தமிழர் தலைவர் அவர்களோ, திருமாவளவன் அவர்களோ, பேராசிரியர் சுபவி அவர்களோ எந்த வகையிலும் சளைத்தவர்கள் இல்லை. எவராலும் விரல் நீட்டி குற்றம் சுமத்த முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில், முதலமைச்சராக இருந்த காலத்தில், ஈழ விடுதலை போராட்டத்திற்கான பல்வேறு குழுக்கள் தமிழகத்திலே நிலை கொண்டிருந்தன. அப்போது அவரவர் விரும்பிய குழுக்களை ஆதரித்த நிலை இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு டெலோ இயக்கத்தை ஆதரித்துக் கொண்டிருந்தது. ஸ்ரீ சபாரத்னம் அவர்களை ஆதரித்துக் கொண்டிருந்த நேரம். அப்போது கூட தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாக இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்கிற வலிமை தமிழீழ விடுதலை புலிகளுக்குத்தான் உண்டு என்கிற வகையிலே பிரகடனப்படுத்தியவர். அவர் அறிவித்த ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டவன் என்கிற முறையிலே நான் சொல்லுகிறேன். ஆகைய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு யாரும் பாடம் சொல்லித்தர வேண்டிய நிலையில் இல்லை, புத்தி சொல்ல வேண்டிய நிலையில் இங்கே யாரும் இல்லை. அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக திடீரென்று ஈழத்தமிழர்கள் மீது கரிசனம் காட்டுகிறார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆர் அவர்களின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஈழ விடுதலையை மனமாற ஆதரித்தது என்பதை புலிகளே பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான இந்த அதிமுக எத்தனை போராட்டங்களை நடத்தியது சான்றுகளை காட்ட முடியுமா? அறிக்கைகளை வெளியிட்டார்கள், சான்றுகளை காட்ட முடியுமா? அன்றைக்கு அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருந்த போது செஞ்சோலை சிறுமிகள் படுகொலை செய்யப்பட்ட நேரம், ஆகஸ்ட் 17 நான் வள்ளுவர் கோட்டத்தின் முன்னால் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டேன். அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முடித்துக்கொண்டு நான் போயஸ் தோட்டம் போய் அந்த அம்மையாரை சந்தித்து, நீங்கள் ஒரு தாய், ஒரு பெண்மணி, பிஞ்சு குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த வேளையில் உங்களிடமிருந்து ஒரு கண்டன அறிக்கையை உலகத் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தாயுள்ளத்தோடு அதை நீங்கள் கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். நான் வற்புறுத்திய பிறகுதான் அந்த அறிக்கை வெளிவந்தது. அதுவும் ஒரே ஒரு நாளேட்டில் தான் வந்தது. கெஞ்சி கேட்ட பிறகுதான், மன்றாடி கேட்ட பிறகுதான் அந்த அறிக்கையை வெளியிட்டார். மனிதாபிமானம் இருந்திருந்தால், தாயுள்ளம் இருந்திருந்தால் அந்த செஞ்சோலை சிறுமிகள் மீது குண்டு வீசிய போது தன்னியல்பாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருப்பார். அப்படி ஈவிரக்கமற்ற ஒரு நிலையிலே ஈழப் பிரச்சனையை அணுகக்கூடியவர்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவரோடு கூட்டணி வைத்தால்தான் திருமாவளவனும் சுபவி அவர்களும் தமிழர் தலைவர் அவர்களும் இனத்திற்கு நல்லது செய்கிறவர்கள் என்றால் அது என்ன அளவுகோல் என்பதுதான் நமக்கு புரியவில்லை. நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். தோழமையின் அடிப்படையிலே அமைதி காத்திருந்த நான் இப்போது நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்திருப்பது பாமகவும் மதிமுகவும் தான் என்பதை வெளிப்படையாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஈழத் தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே உண்மையான அக்கறை இருந்திருக்குமேயானால் நான் விடுத்த வேண்டுகோளை அவர்கள் ஏற்றிருக்க வேண்டும். நான் சொன்னேன், ஈழத் தமிழர்களை ஆதரிக்கக்கூடிய வகையில் தேர்தல்களிடத்திலும் நாம் ஒன்றுபட்டு நிற்போம். எந்த அணிக்கும் போக வேண்டாம், திமுக அணியும் வேண்டாம், அதிமுக அணியும் வேண்டாம், தனி அணியை, புதிய அணியை உருவாக்குவோம் என்று நான் சொன்னேன். உண்மையான அக்கறை இருந்திருந்தால் அந்த கோரிக்கைக்கு அவர்கள் முகம் கொடுத்திருக்க வேண்டும், அதை ஏற்றிருக்க வேண்டும். என்ன காரணத்தால் அதிமுக பின்னால் போய் நின்றார்கள்? அதிமுக எப்படி ஈழத்தமிழர்களை பாதுகாத்து விடும்? அதிமுக ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதற்காக இதுவரையில் என்ன போராட்டங்களை நடத்தியிருக்கிறது? முழுக்க முழுக்க சுயநலம், அரசியல் ஆதாயம். அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதை தவிர, திமுக மீது பழி போட வேண்டும் என்பதை தவிர, திமுக மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை.